morning, students. In this session, we are going to learn about sources of medieval India. What is meant by sources? Sanskrit. In history, everything we have to prove. Then only it can be considered. So, the sources of medieval India. This in Tamil. சான்றுகள் வியர் நம்ம இந்த பாடத்தை எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர் ரீசன்ஸ் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு அக்வர் அவர் செல்ஸ் வித் சோர்சஸ் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் மெடிவல் இந்தியா டெம்பிள்ஸ் மாஸ் டவுன்ஸ் பேலஸஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் லிட்ரரி அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனல் டெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அரபு அண்ட் டர்க்கிஷ் ட்ராவலர்ஸ் பொதுவாக நம்ம இங்கிலீஷில் பாடம் நடத்தலாம் ஆனால் வந்து நிறைய பேருக்கு புரியாதுங்கிறதுனால கொஞ்சம் தமிழை நம்ம இருக்கு சேர்க்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம தமிழை கொஞ்சம் சேர்த்துக்கிடுறோம் இந்தியாவுடைய பீரியட் அதை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் இந்தியா இது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டு AD 700 ஆஃப்டர் டெத் கிறிஸ்துக்கு பின் 700 இப்போ அதை சிஇன்னு சொல்லுவாங்க காமன் இரா சிஇ காமன் இரா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் மெடிவல் இந்தியா ஆஃப்டர் டெத் 700 to 1700 இதை ரெண்டாக பிடிக்கலாம் ஒன்று ஏடி அடுத்து லேட்டர் ஏடி வந்து AD 700 to 1200 லேட்டர் வந்து AD 1200 to 1700 அப்புறம் மாடர்ன் இந்தியா ஆஃப்டர் 1700 AD இது வந்து ஆஃப்டர் யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா அப்படின் மாடர்ன் இந்தியா யூரோப்பியன்ஸ் இதுக்கு அப்புறம் இந்த எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம் ஒன்று இருந்துட்டாரு மாடர்ன் இந்தியா சரி இப்போ சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான சோர்சஸ் இருக்குது ஒன்று பிரைமரி அடுத்து செகண்டரி பிரைமரினா முதன்மை செகண்டரினா ரெண்டாவது முதன்மையாக நம்ம பார்த்தோம்னா பிரைமரி சோர்சஸ் எதெல்லாம்னு சொன்னோம்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மானுமெண்ட்ஸ் காயின்ஸ் அடுத்ததெல்லாம் செகண்டரி எடுத்துட்டோம்னா இன்டர்வியூ ஒர்க்ஸ் க்ரானிக்கல்ஸ் அடுத்தல ட்ராவல் லாக்ஸ் பயோகிராஃபிஸ் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆக இத்தனையும் வந்து செகண்டரி சோர்சஸில் இருக்குது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டுகள் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தல காயின்ஸ்னால் நாணயங்கள் செகண்டரில் லிட்ரரி ஒர்க்ஸ் லிட்ரரினா கவிதை இலக்கியம் அதெல்லாம் எனது லிட்ரரியில் வரும் அடுத்தது வந்து க்ரானிக்கல்ஸ் க்ரானிக்கல்னா வரலாற்று பதிவுகள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க சில விஷயங்களை அதான் எனது வரலாற்று பதிவுகள் க்ரானிக்கல்னு சொல்கிறது அடுத்தது வந்து ட்ராவல் லாக்ஸ் பயண கட்டுரை அல்லது பயணத்தை பற்றி எழுதியிருந்தா அதுக்கு பேர் எனது ட்ராவல் லாக்ஸ் பயோகிராஃபி ஒருவருடைய வாழ்க்கையை எழுதியிருந்தோம்னா அதுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்துனாரோ வச்சார் அப்படின்றது தான் டயோகிராஃபி அதே இது சுயசரிதை அதாவது சரிதை வாழ்க்கை சரிதை எழுதுனா அதுக்கு பேர் பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி ஒருவர் வந்து அவருடைய வாழ்க்கையை எழுதினார்னா அதுக்கு பிறந்தது ஆட்டோபயோகிராஃபி அடுத்தல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கல்வெட்டுகள் அடுத்தல மெட்டல்ஸ் மெட்டல்னா காப்பர் பிளேட்ஸ் அடுத்தல இதெல்லாம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க பிற்காலத்தில் அது பல ஓலைகள் எழுதப்பட்டுச்சு பாம் லீவ்ஸ் இதெல்லாம் என்ன செஞ்சது இருந்தது அது எதுக்கு அதில் வந்து என்னெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் லீகல் டாக்குமெண்ட் சட்டப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் என்ன ஒரு சான்றுக்கு உரிய ஒரு பத்திரம் டாக்குமெண்ட்னா பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அடுத்த இதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆளுடைய வெற்றி கமமரேஷன் வெற்றி வீரம் கொடை அவருடைய செயல்பாடுகள் அந்த நாட்டில் என்ன எழுதி நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட டைமில் அப்படின்னு சொல்கிறது தான் எழுது இன்ஸ்கிரிப்ஷன் இதில் வந்து உதாரணமாக சொல்லணும்னா திருவாரங்கலப்பு பிளேட்ஸ் அடுத்தல உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் முக்கியமாக சொல்லக்கூடியது இதெல்லாம் லேட்டர் சோழா பீரியட் லேட்டர் சோழா சோழாலாம் ரெண்டு இருக்குது ஏழி சோழாஸ் லேட்டர் சோழாஸ்
சோழர்களை பற்றி படிக்கும்போது பார்ப்போம். இது லேட்டாக சோழா பீரியட்ஸில் வந்த சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அடுத்தல மானுமெண்ட்ஸ், மானுமெண்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ் டெம்பிள்ஸ், பேலஸஸ், மாஸ்க், டோம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினார்ஸ் அண்ட் மினாரெட்ஸ். உதாரணமாக சொல்லணும்னா மினார், அதாவது நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு நம்ம ஏரியாக்குள்ள, நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. அடுத்த பேலஸஸ் அரண்மனைகள், நிறைய அரண்மனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் மாஸ்க், நிறைய மாஸ்க் இருக்கு. டோம், டோம் நிறைய டோம்ஸ் இருக்கு. அடுத்த ஃபோர்ட்ஸ் கோட்டைகள், மினார், மினார்னா தூண்கள். இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம சொல்ல போனோம்னா நார்த் இந்தியாவில் கஜுராகோ, கோனாக், பின்வாராங்கிற இடங்களில் இருக்க கோயில்கள். அடுத்தல தஞ்சாவூரில் இருக்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க கோயில்கள், விற்பக்ஷா டெம்பிள், கம்பியில் இருக்க விற்பக்ஷா டெம்பிள், இதெல்லாம் என்னது டெம்பிளில் வரக்கூடியது. அடுத்தல குவாத் உல் இஸ்லாம், மோத்திகா ஜம்மா மசித், பெத்தேபூர் சிக்ரி, குவாக், சார்மினார் ஹைதராபாத், இதெல்லாம் வந்து சில நினைவு டோம்ஸில் வரக்கூடிய சில உதாரணங்கள். அதில் ஃபோர்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ஃபோர்ட், ஜவுலாதாபாத் ஃபோர்ட், இதெல்லாம் வந்து ஃபோர்ட்டுக்கு நம்ம நினைச்சலாம், உதாரணமாக சொல்லலாம். அடுத்தல பேலஸஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெய்ப்பூர், ஜெய்சால்மீர், ஜோத்பூர், குவாலியர், இதிலெல்லாம் வந்து என்ன இருக்குது, நிறைய பேலஸஸ் இருக்குது. மினார்னு எடுத்துக்கிட்டோம்னா குதுப் மினார், அதில் சந்த் மினார், இதெல்லாம் வந்து மினாருக்கு நமக்கு என்னது எடுத்துக்கள். சில சிட்டிஸ் ஃபிரோசாபாத், துக்லகாபாத், அம்பி, இதெல்லாம் சில எதுக்கு உதாரணம்னா சில சிட்டிஸ்க்கு உதாரணம். அடுத்தால காயின்ஸ், காயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா காயின்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு காயின் ஒரு நாட்டிலேருந்து வெளியிட்டாங்கன்னா அதுதான் அந்த அரசருடைய போர்ட்ரைட், போர்ட்ரேட்னா அவருடைய படம் இருக்கும், டைட்டில்ஸ் தலைப்புகள் இருக்கும், ஈவெண்ட்ஸ் சில நிகழ்வுகள் இருக்கலாம். அடுத்தல பிளேசஸ் இடத்தை பற்றி எழுதுக்கலாம். அடுத்தல டேட்ஸ் குறிப்பிட்ட கால அளவுக்கலாம் சொல்லலாம். அடுத்தல டைனாசிட்டிஸ் எந்த டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாம். அடுத்தல ராயல் எம்பிளம்ஸ் சில அதிகாரப்பூர்வமான முத்திரைகள் அங்கே நினைச்சலாம் இருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து டிவோஷனல் மூமெண்ட்ஸ் அந்த டைமில் வந்து பக்தி லிட்ரேச்சர்னு சொல்லி பக்தி இலக்கியங்கள் நிறையா வந்துச்சு. உதாரணத்துக்கு கம்பராமாயணம், சேக்கிழார் பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் வந்து நிறையா வந்துச்சு. இதெல்லாம் வந்து எதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம்னா ரிலீஜியஸ் லிட்ரேச்சருக்கு உதாரணமாக நம்ம நினைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம். அடுத்தது செக்குலர் லிட்ரேச்சர், செக்குலர் மீன்ஸ் சமய சார்பற்ற இலக்கியங்கள். சமய சார்பற்ற இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நிகழ்வையோ சொல்லக்கூடிய புத்தகங்களுக்கு பேர் செக்குலர் லிட்ரேச்சர். இந்த செக்குலர் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா மதுரா விஜயம், அமுதம் மஸ்தாயா மஸ்தியதா போன்ற இது வந்து விஜயநகர எம்பையரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு லிட்ரேச்சர்ஸ். இது வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பெக்ஷன் ஆஃப் கலனாஸ் ரத்த ராஜதரங்கிணி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா செக்குலர் லிட்ரேச்சருக்கு நம்ம உதாரணமாக சொல்லிக்கலாம். அடுத்தால புக்ஸ், பயோகிராஃபிக்ஸ், ஆட்டோபயோகிராஃபிக்ஸ், புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா சில நூல்கள். இந்த நூல்கள் வந்து அந்தந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கோம். பயோகிராஃபி, பயோகிராஃபினா என்ன சொன்னால் ஒரு ஆளுடைய வரலாற்றை எழுதுனா அதுக்கு பிறகு பயோகிராஃபி. அந்த பயோகிராஃபிக்கு நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. நீ ஒரு தடவை புக்கை வாசித்து பாரு, வாசலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட்களை பற்றி நிறைய புக்குகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீ பார்த்துக்கலாம். அடுத்தது ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலாக்ஸ், ட்ராவலர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய
பயணி அதான் டிராவலர் மார்க்கோ போலோங்கிறவர் வந்து அவர் ஒரு வெனிஷியன் டிராவலர் அவர் நம்மள பாண்டிய நாட்டை அதாவது பாண்டிய கிங்டம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனவர் அடுத்தது அல்புருணி இவர் முகமது கசினியினுடைய பீரியடில் வந்தவர் அவர் தபக் ஹிந்துங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூல் வந்து இந்தியர்களை பற்றி ரொம்ப தெளிவாக அவருடைய வியாபாரம் அவருடைய செழிப்பு பற்றி தான் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நூல் அதில் இயால் மதுதான் இவர் மொரக்கோ ஸ்காலர் அவர் மொரக்கோவினுடைய ஒரு அறிவாளி அவர் எழுதின நூல் வந்து இருக்கலாம் அவர் ஒரு டிராவலர் எழுதியிருக்காரு அது ஒரு இந்தியாவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய சான்றுகள் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் நீ ஒரு தடவை புக்கை வாசித்து பாரு ஒரு தடவை ரெண்டு தடவை புக்கை வாசித்து பார்த்துட்டு நீ என்ன செய்யலாம் இந்த பின்னால் உள்ள கொஸ்டின் ஆன்சருக்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் நான் அடுத்த கிளாஸில் கொஸ்டின் ஆன்சர் நான் நினைச்சிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ சில முக்கியமான வேர்ட்ஸுக்கு மட்டும் புது வேர்ட்ஸுக்கு வந்து உனக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறேன் க்ரானிக்லர் க்ரானிக்லர்னா வரலாறு எழுதக்கூடியவர் அதான் வரலாற்று பதிவாளர் அனிமோசிட்டி அனிமோசிட்டினா பகைமை ட்ராவலாக் பயண குறிப்புகள் கமமரேஷன் கமமரேஷன்னா நினைவாக இருக்கும் ஒரு ஆளுடைய நினைவாகவோ இந்த இன்னும் இதோடைய நினைவாக எழுதலாம் எலாபரேட்டரி விரிவாக மினாரட்ஸ் ஸ்தூபிகள் ரெப்போசிட்டாஸ் களஞ்சியங்கள் போர்ட்ரைட்ஸ் உருவப்படங்கள் காம்பீடியம் தொகுப்பு சப்ஸ்டனைட் சப்ஸ்டன்மேட் சான்றுடன் நிரூபித்தல் நாங்கள் புது வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்கேன் நீ ஒரு ரெண்டு தடவை புக்கை வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ கேட்கலாம் என்கிட்ட நேரடியாக நினைச்சலாம் ஒன்றே கேட்கலாம் அடுத்த கிளாஸில் உனக்கு இதுக்கு கொஸ்டின் ஆன்சர் என்ன செய்வார் போ நன்றி வணக்கம்